الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم بثلاثة آلاف من الملائكة منزلين بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فورهم هذا يمددكم ربكم بخمسة آلاف من الملائكة مسومين جاء صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே புனிதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த 17ஆம் இரவு வரலாற்றிலே மிக முக்கியம் வாய்ந்ததாக நிகழப்பெற்றிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதிலும் இந்த 17ஆம் இரவிலே நடந்த அந்த புனிதமான நிகழ்ச்சி வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்ச்சி உலமாக்களால் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் பத்ருடைய போர் நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பின்னால் இஸ்லாத்தினுடைய வலு கொஞ்சம் அதிகமான பின்னால் எதிரிகள் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழிப்பதற்காக வேண்டி முயற்சிக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை எதிர்த்து போரிடுமாறு கட்டளையிட்டார். மக்காவில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் போர் செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. ஏனென்றால் அப்பொழுது மிக மிக குறைவானவர்களாக, பலம் குறைந்தவர்களாக அவர்கள் முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆகவே மக்காவுடைய வாழ்க்கையிலே எதிரிகளை எதிர்த்து போரிட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்படவில்லை. மதீனாவுக்கு சென்ற பின்னால் முஸ்லிம்களின் வலு கொஞ்சம் அதிகமாகியது. எதிரிகளுடைய தொல்லை அதிகமாகிய நேரத்தில் அவர்களை எதிர்த்து போரிட்டு இந்த தீனை காப்பாற்ற வேண்டும், முஸ்லிம்களுக்கு வலு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார். அதிலே மிக முக்கியமாக முதலாவதாக மிகப்பெரிய போராக இந்த பத்ருடைய போர் நிகழ்ச்சியாகிறது நடைபெற்றது. மதீனாவுக்கு சென்ற பின்னால் 18 மாதங்கள் கழிந்த பின்னால் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ரமலான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே அதே மாதத்திலே 17ஆவது இந்த நாளிலே இந்த போருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. இந்த பத்ரு போர் ஏற்பட்டதனுடைய காரணம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது, இருந்தாலும் திரும்பவும் நினைவூட்டுவதற்காக வேண்டி அது இங்கே குறிப்பிடப்படுகின்றது. போர் கடமையாக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு படையினரை மக்காவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அதாவது எதிரிகள் இஸ்லாத்தை தாக்குவதற்காக வேண்டி எப்படியெல்லாம் முயற்சிக்கின்றார்கள், என்னென்ன வேலை செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து வருவதற்காக வேண்டி எதிரிகளுடைய கூட்டம் நடமாடக்கூடிய, அவர்கள் திட்டமிடக்கூடிய
ஒரு விஷயத்தை தெரிந்து வருவதற்காக வேண்டி ஒரு சிறு படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவருடைய தலைமையில் அந்த படை செல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று அங்கே என்ன நடைபெறுகின்றது என்பதை கண்டு வர வேண்டும், பார்த்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த படையினரை அனுப்புகின்றார்கள். இவர்கள் அங்கே செல்லும் பொழுது எதிரிகளிலே சிலர் அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார்கள். சஹாபாக்களிலே ஒருவர் அந்த எதிரிகளை நோக்கி அம்பை எய்த பொழுது எதிரிகளில் ஒருவராகிய அம்ருல் ஹதரமி என்ற ஒரு மனிதன் மீது அந்த அம்பு தாக்கி அந்த மனிதன் இறந்து விடுகின்றார். இஸ்லாத்திற்காக வேண்டி முதன் முதலாக செய்யப்பட்ட கொலை, முதல் முதலாக தாக்கப்பட்ட எதிரியினுடைய நிலை அது. இஸ்லாத்திலே முதன் முதலாக ஏற்பட்டது. இப்பொழுது அந்த எதிரி தாக்கப்பட்டு அவர் இறந்த உடனேயே இது மக்காவாசிகளுக்கு தெரிய வந்த பொழுது முஹம்மத் அவருடைய படையினரை ஏவிவிட்டு, அவருடைய தோழர்களை ஏவிவிட்டு, அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதத்திலே, போர் செய்வது ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதத்திலே போரை நிகழ்த்தி விட்டார், எங்களிலே ஒருவரை கொன்று விட்டார் என்பதாக குற்றம் சுமத்தினார்கள். அதாவது ரஜபு மாதத்தினுடைய முதல் பிறை அன்று நிகழ்ந்ததாக அவர்கள் அங்கே குறிப்பிட்டார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய கருத்து, அந்த சென்ற சிறு படையினருக்கான அவர்களுடைய கருத்தும் மற்ற சஹாபாக்களுடைய கருத்தும், அது ரஜபுடைய பிறை முதல் பிறை அல்ல, ஜமாதுல் ஆஹிருடைய கடைசி நாள் என்பதாக சொன்னார்கள். ஜமாதுல் ஆஹிருடைய கடைசி நாள் என்பதாக சஹாபாக்களுடைய வாதம். குரைஷியர்களுடைய வாதம் இல்லை, அதுவும் ரஜபுடைய முதல் பிறை என்பதாக, இரவே பிறை பிறந்து விட்டது என்பதாக அவர்களுடைய வாதம். இல்லை, இன்னும் பிறை பிறக்கவில்லை, இன்று இரவுதான் பிறை பிறக்கின்றது, அந்த கடைசி நாளில் தான் இந்த குறை நிகழ்ந்திருக்கின்றது என்பதாக அவர்கள் சொல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா பின்னால குர்ஆனின் மூலமாக இந்த சஹாபாக்கள் சொன்ன செய்திதான் உறுதி உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை அறிவித்து விட்டார். இப்பொழுது அங்கே நடந்த கொலையாகிறது. சஹாபாக்கள் எதேச்சையாக அந்த எதிரிகள் இவர்களை தாக்க வருகின்றார்கள் அல்லது வேறு ஏதேனும் அவர்களால் ஆபத்து ஏற்படும் என்ற காரணத்தால் அந்த அம்பை எய்த நேரத்திலே அவர் குறை செய்யப்பட்டு விட்டார். இப்பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய குரைஷியர்களுக்கு இந்த கொலை பற்றிய செய்தியாகிறது மிக கடுமையான ஆத்திரத்தை உண்டாக்கியது. நம்முடைய இந்த நாட்டை விட்டு, நம்முடைய ஊரை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் வெளியே சென்ற பின்னாலும் கூட நம்முடைய ஆள்களிலே ஒருவரை கொலை செய்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் எப்படியாவது இந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நோக்கத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டினார்கள், ஒரு திட்டம் தீட்டினார்கள் என்ன செய்யலாம் என்பதால். முஸ்லிம்களை எதிர்ப்பதாக இருந்தால் ஒரு வலுவான படை வேண்டும், பொருளாதாரம் அதிகமாக இருக்க வேண்டும், அந்த பொருளாதாரத்தை வைத்துத்தான் ஆயுதங்கள் வாங்க வேண்டும், பிறகு அதன் மூலமாக இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும், முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும் என்பதாக முடிவு செய்து, முதலாவதாக பொருளை திரட்டுவதற்காக வேண்டி, போருக்கு பொருளை திரட்டுவதற்காக வேண்டி, அந்த காலத்தில் மக்காவிலிருந்து சிரியா நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்வது பழக்கம். பண்டமாற்று வியாபாரம் அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்தது. மக்காவிலிருந்து சில பண்டங்களை, சில பொருள்களை கொண்டு செல்லுவார்கள். அதை சிரியா நாட்டிலே அதனை விற்பனை செய்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய இந்த அரபு நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய சில பொருள்களை அங்கிருந்து வாங்கி கொண்டு வருவார்கள். பண்டமாற்று வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஒரு பெரும் பொருளை தயார் செய்து, பொருள்களை தயார் செய்து அதை கொண்டு போய் விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அனைத்தையும், பொருள் அனைத்தையும் இந்த போருக்காக வேண்டி, முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக வேண்டி செலவிடுவது என்ற எண்ணத்தோடு அபு சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு வியாபார கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள்.
குரேஷர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை செய்து ஒரு பெரிய வியாபார கூட்டத்தை அனுப்பி வைக்கின்றார்கள் சிரியா ஷாம் நாட்டிற்கு. அதற்கு தலைவராக அபூ சுஃபியான் செல்லுகின்றார். ஷாம் நாட்டிற்கு சென்ற அவர் அந்த பொருளை விற்பனை செய்து ஒரு பெரும் லாபத்தை திரட்டி கொண்டு திரும்ப அவர் வருகின்றார். மக்காவுக்கு வந்து சேர வேண்டும். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி பொருளை தயார் செய்து கொண்டு ஷாமிலிருந்து அபூ சுஃபியானுடைய தலைமையிலே அந்த வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதால் அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக ஒரு ஆயத்தை அருளச் செய்தான். இன்னல்லாஹ வஅதக்கும் யஹதத் தாஇஃபதைனி என்பதாக அந்த ஆயத். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இரண்டு கூட்டத்தாரில் ஒன்றை வாக்களித்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா ஆயத்தின் மூலமாக செய்தியை அனுப்பினான். இரண்டு நிலைகளிலே இரண்டு கூட்டங்களிலே ஏதேனும் ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியாகும் என்பது அந்த ஆயத்தினுடைய கருத்து. அதாவது இந்த வியாபார கூட்டம் பொருளை திரட்டிக்கொண்டு இங்கே வருகின்றார்கள் மக்காவுக்கு. இந்த பொருளாதாரத்தை முதலாவதாக நசுக்க வேண்டும், பொருளாதாரத்தை அவர்களிடத்திலிருந்து அபகரிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் போர் செய்யக்கூடிய அந்த துணிவாகிறது குறைந்துவிடும் அவர்களுக்கு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிலே இரண்டு நபர்களை அனுப்பி இந்த வியாபார கூட்டத்தினர் அவர்கள் வரக்கூடிய வழியிலே எந்த நேரத்திலே எந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார்கள், எங்கே தங்கியிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை உளவறிந்து வருவதற்காக இரண்டு சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அந்த இரண்டு பேருடைய வேலை என்னவென்று சொன்னால், இந்த வியாபார கூட்டம் எந்த இடத்திலே வந்து தங்கியிருக்கின்றது, ஏனென்றால் தொடர்ந்து பயணம் செய்து ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் சேருவது என்பது அந்த காலத்தில் கிடையாது. இப்போ ஷாமிலிருந்து புறப்பட்டால் ஷாமிலிருந்து அநேகமாக மக்கா நகரம் இருக்கின்றதே ஒரு 1200-1300 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 10 இடங்களிலேயாவது அது தங்கித்தான் அவர்கள் வர வேண்டும். தங்கும் இடத்திற்கு பெயர் மன்சில் என்பதாக சொல்லப்படும். பல மன்சில்களிலே அவர்கள் தங்கி தங்கித்தான் அவர்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்து செய்ய முடியும். ஒரேடியாக பிரயாணம் செய்து வர முடியாது, ஏனென்றால் ஒட்டகத்திலே குதிரைகளிலே அல்லது கால்நடையாக அவர்கள் பிரயாணம் செய்வது அந்த காலத்தினுடைய முறை. ஆகவே எந்தெந்த இடத்திலே அவர்கள் தங்குகின்றார்கள், எந்த இடத்திலே மிக அதிகமாக தங்கியிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினால் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையினரை அனுப்பி அந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அந்த பொருளாதாரத்தை சிதைக்க முடியும், அந்த பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் இஸ்லாத்திற்கு எதிராக அந்த பொருள் பயன்படுத்தப்படுகின்றது என்ற காரணத்தால் பொருளை அபகரிக்க வேண்டும். இது ஒரு நிலை. இது கிடைக்கும் உங்களுக்கு என்று அல்லாஹால வாக்களித்தான். இந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபகரித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக போருக்கு செல்லக்கூடிய நிலை, அதிலே உங்களுக்கு அல்லாஹால வெற்றியை தருவார், ரெண்டுல ஒண்ணு கிடைக்கும் என்று அல்லாஹால வாக்களித்துட்டான். இன்னல்லாஹ வாதக்கும் யஹதத் தாஇஃபதைன், இரண்டு கூட்டத்தில் ஒன்றை அல்லாஹால உங்களுக்கு வாக்களித்து விட்டான் என்று அல்லாஹால சொன்னான். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி ரெண்டு பேரை அனுப்பினாங்க. ஆனா அந்த வியாபார கூட்டம் எந்த இடத்துக்கு எப்போ வந்து சேரும் அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அந்த ரெண்டு பேரும் வந்தவங்க பொதுவாக வழக்கமாக மக்காவாசிகள் ஷாமிலிருந்து வரக்கூடிய அந்த வழியிலே ஒரு இடத்துல சில மனிதர்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து அந்த இடத்துல தங்கிக் கொள்ளுகின்றார்கள். ஆனா அந்த வழியாக அந்த இடத்திற்கு வருவார்களா இல்லையா என்று இவர்களுக்கு ஊர்ஜிதமாக தெரியாது இந்த ரெண்டு பேத்துக்கும். ஆனா அந்த இடத்துல இருந்த ஒரு வீட்டிலிருந்து ரெண்டு பெண்மணிகள் பேசிக் கொள்ளுகின்றார்கள். வெளியே இருந்து ஒரு பெண்மணி சொல்லுகின்றார் இன்னொரு பெண்மணி இடத்துல, நீ கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, கடன் வாங்கி அந்த கொடுக்காமலே இருக்கிறே நீ என்று இந்த பெண்மணி அந்த பெண்மணியிடத்துல சொல்ல, காசு வாங்கி கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு நீ கொடுக்காமலே இருக்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்றா, கொஞ்சம் பொறுத்துக்க, நாளைக்கு இதே இடத்துக்கு அபூ சுஃபியானுடைய தலைமையில உள்ள அந்த வியாபார கூட்டம் இங்க வந்து தங்குவாங்க,
அவங்களுக்கு நான் ஹிதுமத்துக்கள்லாம் செய்வேன், அவங்க ஏதாச்சும் காசு கொடுப்பாங்க எனக்கு, அந்த காசை வாங்கி உனக்கு கடன் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்ல எங்கள் ரெண்டு பேரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வியாபார கூட்டம் இந்த இடத்துக்கு நாளைக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் உளவறியக்கூடிய முறை. உடனே இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்புனாங்க ரெண்டு பேரும், இப்படி அந்த கூட்டம் இங்கே வருது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களை அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க, அந்த வியாபார கூட்டத்தை தாக்கி அந்த பொருளை அபகரிக்கிறதுக்காக. இந்த ரெண்டு பேரும் வந்து உளவறிந்து இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் இன்னும் ஷாம்ல இருந்து இங்க வரல, இதுக்கு முதல்ல அவருக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. அந்த செய்தி தெரிந்த உடனே அபூ சுஃபியான் என்ன பண்ணாரு, இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் நம்மை தாக்குவதற்காக தயாராக இருக்கின்றார்கள், வழிப்பறி செய்யவிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குதிரையில வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஆளை 20 மிஸ்கால் சுமார் 87 கிராம் தங்கம் அவருக்கு கூலியாக பேசி வேகமாக நீ மக்காவுக்கு போய் அபூஜஹல்கிட்ட சொல்லி தலைவர்கள்ட்ட சொல்லி ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு நீ வரணும், ஏன்னா அந்த முஸ்லிம்கள் நம்மை தாக்குவதற்காக நம்ம அவங்களை தாக்கணும், அதுக்காக ஒரு படையை திரட்டி கொண்டு நீ வர வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு ஆளை அனுப்பணும் அனுப்பினாரு அபூ சுஃபியான். அந்த ஆள் வேகமா போறார், குதிரையில போறார் மக்காவுக்கு. ஆனா அபூ சுஃபியான் எந்த இடத்திலும் சொல்லிவிட்டாரோ அந்த இடத்துல தங்கி இருக்கல, அவர் என்ன பண்ணாரு, வேறு வழி ஏதாவது இருக்குதா, நம்ம வழக்கமாக போகக்கூடிய வழியை பாதையை விட்டு வேறு பாதையின் மூலமாக மக்காவுக்கு செல்லலாம் என்பதாக நினைத்து செங்கடல் ஓரமாக அப்படியே வந்து அவர் கிட்டத்தட்ட மக்காவுக்கு வந்துட்டார். இந்த குதிரை வீரன் போய் மக்காவில் அபூ ஜஹல்கிட்ட சொல்லி படையை திரட்டி கொண்டு வருவதற்கு முன்னதாகவே இவர் கிட்ட மக்காவுக்கு அருகில வந்துட்டார். எந்த வழியாக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ சஹாபாக்கள்லாம் அந்த வழியை வரல, சஹாபாக்கள்லாம் ஏமாந்து போயிட்டாங்க, திரும்ப போயிட்டாங்க, மறுநாள் வரல அதனால திரும்ப போயிட்டாங்க. இப்ப அபூ சுஃபியான் தந்திரமாக வேறு வழியை தேர்ந்தெடுத்து மக்காவு கிட்ட போயிட்டார். இதுக்கடையில் அந்த குதிரை வீரன் போய் சொன்ன உடனே அபூ ஜஹல் அப்படியா செய்தி, உடனே புறப்படுங்க என்பதாக சொல்லி மக்காவாசிகள் பலரை தயார் செய்து கொண்டு கிட்டத்தட்ட 1000 பேரை தயார் செய்து கொண்டு பலவிதமான ஆயுதங்களோடு அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். அபூ ஜஹல் வர்றான். அபூ ஜஹல் கொஞ்ச தூரம் மக்காவை விட்டு வெளியே வந்த உடனே அபூ சுஃபியானை சந்தித்துக் கொள்ளுகின்றார். அபூ சுஃபியான் கடலோரத்தில் வந்து அப்படியே வந்துடுறார். அபூ ஜஹலும் அங்கே சந்தித்துக் கொள்கிறார். அப்போ அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்லை இல்லை, முகமதுகிட்ட இருந்து முகமதுடைய ஆள்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம், அதனால நம்ம ஊருக்கு போகலாம், மக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. அபூ ஜஹல் சொன்னால், இல்லை இல்லை, மக்காவுக்கு நான் திரும்பி வர முடியாது, போருக்காக வேண்டி புறப்பட்டு வந்துட்டோம், போர் செய்துதான் ஆகணும், ஆயுதங்களோடு வந்து விட்டோம், திரும்ப நம்ம போனால் அது நமக்கு கேவலம், அதனால போர் செய்து தான் ஆகணும். போர் செய்யறதுனா யார்கிட்ட போய் செய்யறது, அவங்க போயிட்டாங்க, நம்ம தப்பிச்சு வந்துட்டோம், இனிமேல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாகவே திரும்ப நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நம்ம போர் செஞ்சுதா. கடைசியில் அபூ சுஃபியானுக்கும் அபூ ஜஹலுக்கும் வாக்குவாதம் நடந்து அபூ ஜஹல் கடைசியில் சொன்னார், குறைஞ்ச அளவுக்கு நாம் பத்ரி என்ற இடத்துக்காவது போய், அது அந்த நேரம் இருக்கிற பத்ரி என்பது ஒரு சந்தை, அது வருஷத்துக்கு ஒரு தடவை கூடக்கூடிய ஒரு பெரிய சந்தை, திருவிழா நடக்கக்கூடிய ஒரு இடம். மக்காவில் மதிய மக்காவிலிருந்து சுமார் ஒரு 400 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்குது, 375 கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து ஒரு 80-100 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்குது அந்த பத்ருங்கிற இடம். அந்த இடத்துக்கு போய் நம்ம வழக்கமாக கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டத்தையாவது நிறைவேற்றி விட்டு வர வேண்டும், சும்மா வெறுமனே இப்படி திரும்பி மக்காவுக்கு போயிடக்கூடாது என்பதாக சொல்லி அபூ ஜஹல் சொன்ன உடனே சரி அபூ சுஃபியான் ஒத்துக்கிட்டார். அப்புறம் அங்கிருந்து திரும்பி அப்படியே பத்ருக்கு போறாங்க. பத்ருக்கு போக இவர்கள் எல்லாம் படையோடு ஆயுதங்களோடு போர் கருவிகளோடு இவர்கள் வருகின்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சாங்க. வியாபார கூட்டம் தப்பிச்சு போயிடுச்சு, மக்காவிலிருந்து ஒரு பெரும் படையோடு 1000 பேரோடு அங்க பத்ருக்கு வர்றாங்க என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்ட உடனே இவர்கள் போருக்கும் நம்மிடத்தில் தயாராகி விடுவார்கள், நாம் அவர்களை எதிர்த்து கட்டாயமாக தற்காப்புக்காக வேண்டி போர் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. ஏனால அல்லாஹு தஆலாவும் சொல்லிட்டான், இன் அல்லாஹ் வாதக்கும் ரெண்டுல ஒன்றை, ரெண்டு கூட்டங்களில் ஒன்றை உமக்கு நாம் வெற்றியாக்கி தருகின்றோம் என்பதால். இப்ப அந்த வியாபார கூட்டம் போயிடுச்சு, அது கையை விட்டு போயிடுச்சு,
அடுத்ததாக இந்த போர் செய்ய செய்யக்கூடிய அமைப்புல இவங்க வர்றதுனால இவர்களிடத்தில் போர் செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை அல்லாஹ்வுத்தாலா கொடுத்திருக்கிறான். அதனால போருக்கு போகலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். இந்த மாதிரி அபு ஜஹல், அபு சுஃபியான் போன்ற தலைவர்கள் எல்லாம் கூடி போருக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்தார்கள் சஹாபாக்களிடத்தில். மதீனா வாசிகளிலே சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் அந்த மதீனா அன்சாரிகளிலே அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்தவர்கள். மக்காவிலே எப்படி சஹாபாக்களுக்கு மிக முக்கியமானவர்களாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமைந்திருக்கின்றார்களோ அதே போன்று மதீனா வாசிகளிலே சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள். முதலாவதாக அந்த தலைவராக இருக்கக்கூடிய அமைப்பில் அவர்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுகின்றார், ஆமன்னாபிக்க சத்தக்கனாக்க யார சொல்லல்லா, உங்களை நாங்கள் மக்காவிலே வைத்தே உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவருடைய தூதர் என்பதாக நாங்கள் ஈமான் கொண்டோம். உங்களுடைய ரிசாலத்தை தூதுவத்தை நாங்கள் உண்மைப்படுத்தினோம். நாங்கள் எல்லாம் உங்களோடவே இருக்கின்றோம் எப்பொழுதுமே. வல்லதி வல்லதி பாசக பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய நபியாக அனுப்பிய அந்த ஒருவனின் மீது ஆணையாக நாங்கள் பின்வாங்கி ஓடிவிட மாட்டோம். இதோ தெரியக்கூடிய இந்த கடலிலே நீங்கள் குதித்து விடுங்கள், கடலிலே நீங்கள் மூழ்கி விடுங்கள் என்பதாக எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டாலும் நாங்கள் அப்படியே மூழ்கி விடுவோம். எங்களிலே யாருமே அதை மறுத்து பின்வாங்கி செல்லக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டோம் என்பதாக சொல்லி, நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அதை அப்படியே நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் என்பதாக சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்சாரிகளின் சார்பாக அந்த விஷயத்தை சொல்லினார்கள். ஏன்னா அன்சாரிகளுக்கு அவர்கள் தலைவர், அவர்கள் என்ன சொல்லுகின்றார் அதை அன்சாரிகள் கேட்பார். அதாவது போருக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கின்றோம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் புறப்படுங்கள், நாங்கள் உங்களோடு வருகின்றோம் என்பதாக அவர் கருத்து தெரிவித்தார். இன்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கௌமிடத்தில் போருக்கு புறப்படுங்கள் என்பதாக சொல்லிய நேரத்தில், அதாவது மிகப்பெரிய வீரர்களாக வம்புக்காரர்களாக ஒரு கூட்டத்தினர் ஜப்பாரியீன் என்பதாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் போரிடுமாறு அல்லாஹத்தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்ட நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கௌமுகளிடத்தில் சொன்னார்கள், தங்களுடைய சஹாபாக்களிடத்தில் போரிட வேண்டும் என்பதாக. அப்பொழுது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகள் சொன்னார்கள், மூசாவே நாங்கள் அந்த ஜனங்களோடு போய் போரிட முடியாது, ஏன்னா அவங்க ரொம்ப பராக்கிரம் மிக்கவர்கள், மிக பலசாலிகளாக இருக்கின்றார்கள், நாங்கள்லாம் போனால் எங்களை நசுக்கி போடுவாங்க, அதனால நாங்கள் ஊருக்கு வெளியே உட்கார்ந்துருக்குறோம், மூசாவே நீங்களும் உங்கள் அல்லாவும் போய் போரிட்டு வாருங்கள், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகின்றார், அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் என்பதாக சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய கௌமுகள் எப்படி சொன்னார்களோ அது மாதிரி யார ரசூலல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் எதை கட்டளையிடுகின்றீர்களோ அந்த கட்டளையை தாங்கி நாங்கள் உங்களோடு சேர்ந்து போரிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக சொல்லிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, யார் யார் போருக்கு புறப்படுகின்றீர்களோ எல்லோரும் வாருங்கள் என்பதாக சொன்னார். அப்போ ஆரம்ப காலகட்டம் அது, ஹிஜ்ரி ரெண்டாவது வருஷம், ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு, அதாவது மதீனாவுக்கு சென்ற பின்னால் 18வது மாதம் அது, மதீனாவுக்கு சென்ற பின்னால் இரண்டாவது ஆண்டு. ஒரு சில நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றார்கள், அப்பொழுது ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கூட இல்லை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய பல சஹாபாக்கள், ஏராளமான சஹாபாக்கள் தயாரானார்கள். அதாவது இருந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே எல்லோரையும் அழைத்து வந்து வரிசையாக நிறுத்தி வைத்து யார் யார் போருக்கு செல்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை பரிசீலனை செய்தார்கள். அதில் சில பேர் பலவீனமானவர்கள் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் நீங்கள் போருக்கு வேணான்னு சொன்னாங்க. பல சிறுவர்கள் அதில் இருந்தாங்க, 10 வயசு 12 வயசு சிறுவர்கள் எல்லாம் வந்தாங்க. 14 வயசு சிறுவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து தள்ளுபடி செய்தார். அந்த சிறுவர்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இப்படி யார் யார் போருக்கு வர வேண்டுமோ அவர்களை தேர்ந்தெடுத்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
மொத்தம் 313 நபர்கள் அவர்கள் இருந்தார். அன்சாரிகளிலே 207 பேர், முஹாஜிரீன்கள் மக்காவாசி மக்காவை சேர்ந்தவர்களே 106 பேர். முஹாஜிரீன்கள் 106, அன்சாரிகள் 207. ஆக 313 நபர்கள் இருந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. சொல்லுகின்றார்கள், ஹாதா ஹாதிஹி இத்தத்து அஸ்ஹாபி தாலூத், இது தாலூத் என்ற மன்னனுடைய படையின் எண்ணிக்கை என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஜாலூத் என்று ஒரு கொடுங்கோலன் இருந்தான், அவன் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக அந்த மக்களை அழித்துக் கொண்டிருந்தான், செயல்பட்டு கொண்டிருந்தான். அந்த ஜாலூத் என்ற மன்னனை எதிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தாலூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிமான இஸ்லாத்தைச் சேர்ந்த ஒரு மன்னனை அல்லாஹு தஆலா அங்கே நியமனம் செய்தான். அந்த தாலூத் என்ற மன்னனோடு சேர்ந்து முஸ்லிம்கள் அந்த ஜாலூத் என்ற மன்னனிடத்தில் போர் செய்வதற்காக வேண்டி சென்றார்கள். அப்படி சென்ற அந்த படையினர் இருக்கின்றார்களே, அவர்கள் 313 நபர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அந்த தாலூத் என்ற இஸ்லாமிய அந்த மன்னரோடு சேர்ந்து படையிலே சென்றவர்கள் தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதிலே இருந்தார்கள். அந்த ஜாலூத் என்ற அந்த கொடுங்கோன்மையான மிகப்பெரிய பராக்கிரமம் வாய்ந்த புஜபல பராக்கிரமம் மிக்க அந்த அரசனை கொன்றவர்களும் கூட அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். மிக சிறுவராக மிக குள்ளமாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், கத்தல தாவூது ஜாலூத, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூத்தை கொன்றார்கள் என்பதாக அந்த போரிலே நடந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் 313 நபர்கள் இருந்தார்கள். அந்த 313 நபர்கள் தான் மிகப்பெரிய பராக்கிரமம் மிக்க அந்த படையினரை வென்றார்கள் என்று சரித்திரம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த எண்ணிக்கையை பார்த்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து, இது தாலூத் என்ற அரசருடன் சென்ற அந்த இஸ்லாமிய படையினுடைய எண்ணிக்கை என்பதாக சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார். அல்லாஹ் தஆலா வெற்றிக்கு அறிகுறியாக அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகின்றார். பொதுவாக ஒரு நல்ல சகுனம், மார்க்கத்தில் சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது, ஜோசியம் பார்ப்பது குறி பார்ப்பது அப்படியும் கிடையாது. நற்சகுனம் என்பது ஒன்று உண்டு, நம்மளால பதிலாக சொல்லியிருக்கிறேன். நற்சகுனம் என்பது ஒன்று உண்டு. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு நல்ல மனிதர் முன்னாலே தென்படுகின்றார், அல்ல நல்ல வார்த்தை நம்முடைய காதிலே விழுகின்றது, நல்ல பார்வை, நல்ல ஒரு விஷயத்தை ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது என்று சொன்னால் நம்ம போகக்கூடிய காரியம் செய்யக்கூடிய காரியம் அது வெற்றியடையும் என்பதற்கு அது அறிகுறி, அது நற்சகுணம் என்பதாக சொல்லப்படும். துர்க்குறி என்பது மார்க்கத்திலே கிடையாது, நற்குறி என்பது நற்சகுணம் என்பது மார்க்கத்திலே உண்டு. அது முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் ஒரு தேவையை முன்னிட்டு வெளியே போறார். இப்ப உதாரணமா ஒரு நோய் அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறதுக்க வேண்டி வீட்டை விட்டு வெளியே வர்றாருன்னு வச்சுங்க. வெளியே வர்றார், வரும்பொழுது ஒருத்தர் இன்னொரு ஆளை கூப்பிடுறார், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை யாரோ ஒருத்தர் கூப்பிடுறார், ஏ சலீம் அப்படின்னு கூப்பிடுறாருன்னு வச்சுங்க. சலீம்னு அவர் கூப்பிடுறார், சலீம்னா சலாமத்தானவன் சுகமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இவர் ஆஸ்பத்திரிக்காக வேண்டி போறார் அப்படின்னு சொன்னா அந்த சலீம் என்ற வார்த்தை காதில் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அந்த வார்த்தை காதில் விழுவதே ஒரு நச்சகுணம். இவருக்கு இவர் போகக்கூடிய வேலை இருக்கின்றதே அது சலாமத்தாக ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். வியாபாரத்துக்காக வேண்டி கடையை திறக்கிறதுக்காக வேண்டி அல்லது வேறு ஒரு கொள்முதல் செய்வதற்காக வேண்டி அல்லது வியாபாரம் சம்பந்தமாக ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி போறார், அப்படி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் அல்லது கடையை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் எப்ப முதல்ல புறப்படுறாரோ அந்த நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரி சலீம்ங்கிற வார்த்தையோ அல்லது ரபாஹ் அப்படிங்கிற வார்த்தையோ இந்த லாபம் தரக்கூடிய அல்லது மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையை ஒருவர் சொல்லுகின்றார், இவர் காதிலே விழுகின்றது என்று சொன்னால் இவர் போகக்கூடிய அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட வேலை எளிதாக முடிந்துவிடும், லாபமாக முடிந்துவிடும் என்பதாக பொருளாகும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 313 நபர்களை பார்த்த உடனேயே இப்படி ஒரு நற்குறி அங்கே தென்படுகின்றது என்பதற்காக வேண்டி மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். பத்ர் என்ற இடத்திலே இந்த எதிரிகள் தங்கி இருக்கின்றார்கள் என்பதை கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்க ஆயுதங்களோடு இஸ்லாத்தை முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது நம்ம அவங்க முஸ்லிம்கள் எல்லாம் சும்மா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த படையை திரட்டிக்கொண்டு மதீனாவுக்கு அவர்கள் வந்து விடக்கூடும், அல்லது முஸ்லிம்கள் எல்லாம் கோழைகள் என்பதாக நினைத்து விடக்கூடும், முஸ்லிம்களை நாம் அழித்து விடுவதற்கு மிக எளிதான வழி உண்டாகிவிட்டது என்ற ஒரு சூழ்நிலை அவர்களிடத்தில் ஏற்பட்டுவிடும். அதனால் நம்முடைய பலத்தை நம்முடைய மனோபாவத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். எதிரிகள் நம்மை பற்றி பயப்பட வேண்டும்,
எதிரிகள் நம்மை கண்டு பயப்படுகின்றார்கள் பயப்படக்கூடிய ஒரு அம்சத்தை நாம் உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகின்றான், உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எதிரிகளை தாக்குவதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்று. அந்த காலகட்டத்தில் எதிரிகள் எப்பொழுது நாம் இஸ்லாத்தை அழிக்க முடியும் என்பதாக கங்கணம் கட்டி எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதனால எல்லா நேரங்களிலும் எதிரிகளை தாக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மின் குவ்வத்தின் அமிர் ரிபாத்தில் ஹைரி, பலவிதமான சக்திகளை நீங்கள் தயார் செய்து பலம் மிக்க ஒரு ஆயுதங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு, அதே மாதிரி குதிரையை படையை நீங்கள் தயார் செய்து கொண்டு எல்லா நேரங்களிலும் நீங்கள் தயார் நிலையில் இருந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரை நோக்கி வருகின்றார்கள். அபு ஜஹலும் அபு சுஃபியான் அவருடைய படையினர் எல்லாரும் பத்ரில வந்து சேர்ந்துட்டார்கள். அவங்க சுமார் 1000 நபர்கள் இருந்தார்கள், எதிரிகள் 1000 நபர்கள். இந்த பத்ர் என்ற இடத்திற்கு முன்னதாக அவர்கள் வந்துவிட்ட காரணத்தால் எந்த இடத்துல நல்ல தங்குவதற்கு வசதியோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மணல் பாங்கான ஒரு இடத்துல தங்கிக் கொண்டார்கள். அதாவது பத்ர் என்பது ஒரு பெரிய மலை, அது மலைப்பகுதி, அது சமவெளி அல்ல, மலையா இருக்கும், ரெண்டு பக்கம் மலை, நடுவில் அந்த மலைக்கு நடுவில் ஒரு சமவெளி கொஞ்சம் இருக்குது, இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை, ரெண்டு மலைக்கு இடையில ஒரு கணவாய் இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் சமமான இடம் உள்ளது. அந்த சமமான இடத்துல வந்து இவர்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய இடம், சமத்துவமாக இருக்க சமமாக இருக்கக்கூடிய இடம், மணல் பாங்கான இடம், அதாவது கல் கரண்டுகள் இல்லாத இடம், இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த எதிரிகள் அங்கே தங்கிக் கொண்டார்கள், தங்களுடைய கூடாரங்களை அமைத்துக் கொண்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் வர்றாங்க, அதாவது மறுநாள் இப்ப நாளை காலையில பிற 17 அன்னைக்கு காலை சண்டை தொடங்குது, இன்னைக்கு 16 அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க வர்றாங்க. அதுக்கு முதல்ல 16 அன்னைக்கு காலையோ அல்லது 15வது நாளோ அந்த எதிரிகள் அங்கே வந்து தங்கிக் கொண்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்த்த பொழுது இவர்கள் வசதியாக கூடாரம் அடித்து தங்குவதற்குள்ள இடமே கிடையாது. இந்த இடத்துல எதிரிகள் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்பக்கமும் மலை முன்பக்கமும் மலை. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிக்கு முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையிலே சஹாபாக்களை கொண்டு போய் அந்த பாளையத்தை அந்த படையினரை இறக்கி அவர்கள் அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எப்படி கூடாரம் அடிக்க முடியுமோ அந்த இடத்துல கூடாரத்தை தங்கிக் கொண்டார். இப்போ ஹஜ்ஜுக்கு போனவங்க பார்க்கலாம், மினாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் மினாவில் இந்த மலை மேலே கூடாரங்களை அடிச்சு அடிச்சு அங்கங்கே தங்கியிருப்பாங்க பார்க்கலாம். சாதாரணமாக மற்ற மனிதர்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதி டென்ட்டுகள் வரிசையாக இருக்கும், அது அல்லாமல் அந்த நாட்டு மக்கள் அங்கே வரக்கூடியவர்கள் அந்த புறையட்டு அன்னைக்கு வந்து மக்கால மதினால மினாவில் தங்கக்கூடிய நேரத்தில் மேலே அந்த கூடாரங்களை அடிச்சு தங்கியிருப்பாங்க மலை சரிவுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய படையினரும் அங்கே கூடாரங்களை அடித்து தங்கிக் கொண்டார்கள். தண்ணீர் வசதி இல்லை, எந்த விதமான வசதி இல்லை, ஒரு சமவெளியான இடம் கிடையாது, படுக்கிறதுக்கோ உட்கார்றதுக்கோ சமைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே சிரமமான நிலை, தண்ணீரும் இல்லை. இந்த நிலையில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அங்கே நடத்தி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிறைய ஆயத்துகளிலே இந்த விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார். அதெல்லாம் அந்த ஆயத்தெல்லாம் சொல்லி சொல்லி விளக்கம் சொன்னால் ரொம்ப நேரமாகும், ஒரு 3-4 மணி நேரமாகும். அதனால சுருக்கமாக ஒவ்வொரு வருஷம் சொல்லப்பட்ட விஷயம்தான் இது, திரும்ப நினைவூட்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சஹாபாக்கள் அன்று இரவு அவர்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கனவை காட்டுகின்றான். அதாவது எதிரிகள் குறைவாகவும் இவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, எதிரிகள் குறைவாகவும் இவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை அல்லாஹத்தாலா கனவிலே காட்டுகின்றான். அதே போன்று எதிரிகளுக்கு காட்டுகின்றான் அல்லாஹத்தாலா முஸ்லிம்கள் இவர்களை போன்று 2 மடங்கு இருக்கின்றார்கள் என்ற ஒரு தோற்றத்தை கனவிலே அல்லாஹத்தாலா காட்டுகின்றார். குர்ஆனில் அல்லாஹத்தாலா அதனை சொல்லி காட்டுகின்றார். இவங்க 313 பேர், அவங்க இது போல 3 மடங்கு 1000 பேர். ஆனா 1000 பேர் அவர்களை சிலர் கனவு கண்டது எப்படி இருந்தது என்று சொன்னால், நம்மை போன்று 2 மடங்கு சஹாபாக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி அல்லாஹத்தாலா தோற்றத்தை உருவாக்கினான் கனவின் மூலமாக. அந்த கனவிலேயே இவங்களுக்கு ஒரு பீதி ஏற்பட்டு போச்சு. அது மட்டுமல்லாமல் சஹாபாக்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள் தண்ணீர் இல்லையே என்பதாக. இருந்த தண்ணீர் கொஞ்சம்
அது கொண்டு வந்த நேரத்துல ஓலு செய்யறதுக்கு மற்ற தேவைகளுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. அன்று இரவு அல்லாஹால ஒரு மழையை பெய்ய செய்தார். நாளைக்கு போர் நடக்க போது இன்னைக்கு மழை ராத்திரியில, அந்த மழை பெய்த உடனே சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே தங்களுக்கு தேவையான தண்ணீர் அனைத்தையும் தோல் பைகளிலே நிரப்பி பிடித்து வைத்துக் கொண்டார்கள். மழை பெய்ததின் காரணமாக அவர்களுக்கு ஒரு உடலுக்கும் அவர்கள் போரிடுவதற்கும் உள்ள ஒரு வசதியான நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா இவங்க மேட்டு பகுதியில் தங்கியிருந்ததுனால, மலைப்பகுதியில் தங்கியிருந்ததுனால தண்ணீர் எல்லாம் விழுந்து இவர்களுக்கு தேவையான தண்ணீரை மட்டும் பிடித்துக் கொண்டாலும் மீதி தண்ணீர் எல்லாம் ஓடி வந்து கீழே பள்ளத்தாக்கு வந்துடுச்சு. அந்த பள்ளத்தாக்குல தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க. இந்த எதிரிகள், இவர்கள் எதிரிகள் தங்கி இருக்கக்கூடிய இடம் இருக்கதே மணல் பாங்கான இடம், மணல் மண் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். இந்த மழை அதிகமாக பெய்த உடனே அந்த மணல் பாங்கான இடம் எல்லாம் சேறு சகதியா போயிடுச்சு. அவங்களுடைய குதிரைகள், ஒட்டகங்கள், இந்த மனிதர்கள் எல்லாம் நடந்து நடந்து என்னாச்சுன்னா சேராய் போயிடுச்சு. அவருடைய கால்களை ஸ்ட்ராங்கா பூமியில பதிச்சு நிக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட இல்லை அவங்களுக்கு. எப்ப எதை நினைத்து அவர்கள் அந்த சமவெளியில தங்கியிருந்தார்களோ அதுக்கு நேர்மாறான நிலை. சஹாபாக்கள் எவ்வளவு கவலையோடு தங்கியிருந்தார்களோ அதற்கு நேர்மாறான நிலையில் அல்லாஹால அந்த இடத்தை அமைத்து வைத்து விட்டான். அவர்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்கினான். அதை அல்லாஹால குரானிலே சொல்லி காட்டுகின்றான். சரி, இப்ப மறுநாள் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து அல்லாஹால இடத்தில் துவா கேட்டார்கள். அல்லாஹால வாக்களித்திருக்கின்றான், ரெண்டுல ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று போயிடுச்சு, அந்த வியாபார கூட்டம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த போர்ல வெற்றி கிடைக்கும், கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் என்று அல்லாஹால சொல்லுகின்றான். இருந்தாலும் அல்லாஹால சொன்னாலும் கூட மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹாலாவுடைய அருளின் மீது ஆதரவு வைத்து அல்லாஹாலாவுடைய தண்டனையை பயப்படக்கூடியவனாக இருக்கணும். நல்ல அமல்களை செய்தால், ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹால சொல்லுகின்றான். ஒருத்தர் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருத்தர் ஈமான் கொண்டார், நல்ல அமல்களை செய்து வருகின்றார், எந்த கெட்ட அமலையும் செய்யறார் செய்யல, நல்ல அமலை செய்து வருகிறார். நான் ஈமான் கொண்டு நல்ல அமலை செஞ்சுட்டேன், கண்டிப்பா எனக்கு அல்லாஹால சொர்க்கம் தான் கொடுப்பான், நான் வேற எந்த எதுவுமே கிடையாது எனக்கு, நான் நரகத்துக்கே போக மாட்டேன் என்று சொல்லி அந்த தைரியத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஒரு மூமினான மனிதனிடத்தில் வரக்கூடாது. அல்லாஹால விரும்பினால் நரகத்தை கூட கொடுத்துடக்கூடும். இவர் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தால் சொர்க்கம் உண்டு என்று சொன்னால் அல்லாஹால விரும்பினால் தான் கொடுப்பான். அல்லாஹ் விரும்பாவிட்டால், அல்லாஹ் நாடாவிட்டால், அல்லாஹுக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்னால் அது கொடுக்க முடியாது. ஏன்னா அவனை யாரும் கேட்கவும் முடியாது. நான் நல்ல அமல் செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தேனே, நீ ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹாலாவிடத்தில் யாரும் கேஸ் போட முடியாது, அல்லாஹாலாவிடத்தில் வாதாட முடியாது. அல்லாஹிடத்துல பொதுவாக வாதாட்டம், அதாவது எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தைரியம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுவே அந்த மனிதனுக்கு கேடு, அதுவே அந்த மனிதனுக்கு கேட்டை உண்டாக்கிவிடும், தவற அதாவது அவனுக்கு தண்டனையை உருவாக்கிவிடும். அல்லாஹாலாவிடத்துல மனிதன் பணிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதுவுமே செய்ய முடியும், என்ன எப்படி வேண்டுமானாலும் செய்வான் என்ற எண்ணம் உடையவராக ஒரு மூமின் இருக்க வேண்டும். அதில் அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹாலு அவர்கள் சொன்ன வாசகம் கருத்து முன்னால் பலவரை சொல்லியிருக்கிறேன். அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹாலு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூபக்கர் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், சொர்க்கம் வாஜிப் என்பதாக நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரிலும், நபிமார்களை தவிர நபிமார்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரிலும் முதன்மை வகிக்கக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த கவுமுகள்ல மட்டும், இந்த உம்மத்தினர் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிமார்களை தவிர மீதி இருக்கக்கூடிய மனிதர்களிலே மிக உயர்வானவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்றாங்க, கியாமத்தினால அல்லாஹால நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் கூட, நான் சொர்க்கத்துக்குள்ளே ஒரு சொர்க்கத்துடைய வாசல், அந்த வாசலுக்குள்ளே ஒரு காலை எடுத்து வைத்து விட்டேன், இன்னொரு காலை எடுத்து வைத்து உள்ளே போக வேண்டும், அந்த நேரத்திலும் கூட அல்லாஹாலாவுடைய சூழ்ச்சியை நான் பயப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு காலை எடுத்து வைத்து, ஒரு காலை உள்ளே எடுத்து வைத்து இன்னொரு கால் வெளியே இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அபூபக்கரே வெளியே வா அப்படின்னு சொல்றதுக்கு அல்லாஹ்வுக்கு அதிகாரம் உண்டு. யார் சொல்றா? மனிதர்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹால. அல்லாஹாலா குரான்ல பல இடங்களில் அவர்களை போற்றுகின்றான், பாராட்டுகின்றான். அவர்களுக்கு அவர்களுடைய பயமே அப்படி என்று சொன்னால் மற்றவங்களாம் எப்படி இருக்கணும்? அதனால அல்லாஹாலாவுடைய முடிவை
அல்லாஹ் தாலாவிடத்துல தைரியம் கொண்டு விடக்கூடாது எந்த மனிதர். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதை சொல்ல வர்றேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா வாக்களித்திருக்க, இன்னல்லாஹ் வாஅதக்கும், அல்லாஹ் தாலா உங்களுக்கு வாக்களித்து விட்டான் என்று சொல்லுகின்றார். அப்படி இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அல்லாஹ் தாலாவிடத்தில் கெஞ்சி கேட்கின்றார்கள், கெஞ்சி கேட்கின்றார்கள். ஹஜரத் அலி ரலி அல்லாஹ் தாலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு கூடாரம் தயார் செய்யப்பட்டது. அந்த கூடாரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். அந்த கூடாரத்திற்கு காப்பாளராக, வாயு காப்பாளராக அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹ் தாலா அவர்கள் பொறுப்பேற்றி நிற்கின்றார்கள். கடுமையான எதிரியுடைய சூழ்நிலை அது. சஹாபாக்கள் பலரும் கூட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கிய நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹ் தாலா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். சரி, ராத்திரி ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் என்ன செய்யறாங்க பார்த்துட்டு வரலாம் என்பதாக சொல்லி நான் அங்கே சென்றேன். அலி ரலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த கூடாரத்துக்கு அருகிலே சென்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே இருந்து கொண்டு யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்பதாக சொல்லி அல்லாஹு தாலாவை தஸ்பீஹ் செய்து அவரிடத்தில் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் என்னுடைய சஹாபாக்கள், உன்னுடைய உம்மத்துகளே, உன்னுடைய அடியார்களே, இந்த சிறிய கூட்டத்தினர், இன்று இவர்களை நீ தோல்வியுறச் செய்துவிட்டால் இனிமேல் இஸ்லாம் என்பதே இருக்க முடியாது. உன்னை வணங்குவதற்கும் ஆள் இருக்க மாட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு எப்படியாவது நீ வெற்றியை கொடு என்பதாக சொல்லி அல்லாஹ் தாலாவிடத்தில் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அழுது கொண்டிருக்கின்றார்கள். சஜிதாவில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே அலி ரலி அல்லாஹ் தாலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அல்லாஹ் தாலா வாக்களித்திருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கெஞ்சுதல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆ அந்த போரிலே வெற்றியை தந்தது என்பது கருத்தாகும். சரி, இந்த குரைஷியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சரியா தெரியல. சஹாபாக்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருக்கு, நிறைய கூடாரங்கள் இருக்குது. சஹாபாக்கள் மிக குறைந்த, அதாவது 313 நபர்கள், அவர்களிடத்துல 70 ஒட்டகங்கள் மட்டும் இருந்தன, ஒரு 5 குதிரை மட்டும் இருந்துச்சு. சில பேரிடத்துலதான் சரியான வாள் ஆயுதங்களும் கூட சில பேரிடத்துலதான் இருந்தது, பல பேரிடத்துல சரியான ஆயுதங்களும் கூட கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் போருக்கு வந்திருக்கிறாங்க. அது நோன்பு வைத்துக் கொண்டிருக்க முதல் நோன்பு, அது முதல் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட முதல் மாதம், 16வது நாள் அன்று நோன்பு வைத்திருக்கின்றார்கள். 17வது நாளிலே அவர்கள் போரிட வேண்டும், அதற்காகவே வந்திருக்கின்றார்கள். நோன்பு வைத்துக் கொண்டு போருக்காக வேண்டி புறப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில அந்த எதிரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ தெரியலையே என்பதாக சொல்லி அவர்களுக்கு ஒரு கவலை. இந்த நேரத்தில் அந்த எதிரி படையில் இருந்து ஒரு மனிதன், குரைஷியர்களிலிருந்து ஒரு மனிதன், முஸ்லிம்களை உளவு பார்ப்பதற்காக அங்க வந்துட்டான். இந்த முஸ்லிம்கள் தான் சேர்ந்து அவரை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு உங்களுடைய படையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உங்க கூட்டத்தில் அப்படின்னு கேட்கிறாங்க. எதிரி படையிலிருந்து உளவு பார்ப்பதற்காக முஸ்லிம்கள் இடத்துல வந்து மாட்டி கொண்டாந்தால எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவன் சொல்ல மறுத்துட்டான். அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது சொல்றது பெரிய குற்றம், ராஜ துரோகம் சொல்லப்படும். அதனால சொல்ல மறுக்கிறான். அவனை பிடிச்சு பலவிதமா நிர்பந்தம் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் பலரும் அந்த மனிதனை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தை பார்த்தோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வந்தாங்க, என்ன இங்க கூட்டம் அப்படின்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹி, இவன் எதிரிகள் குரைஷியில இருந்து இங்க வந்துட்டாங்க, நாங்க வந்து இந்த உன்னுடைய படையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உங்க படையில அப்படின்னு சொல்லி கேட்கறோம், சொல்ல மாட்டேங்கிறான் இருந்தாலும். சரி, அவனையும் தொந்தரவு செய்றீங்க, வந்தான் பார்த்தா போயிட்டு வாங்க, விட்டுருங்க அப்படின்னு விட்டுட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எதிரியும் கூட ஒன்றும் சொல்லல, அந்த இடத்துல உளவாளியும் கூட ஒன்றும் சொல்லல. உலகத்தினுடைய நியதி இப்படி ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவனை உடனே சிறையில் அடைச்சு அவன்கிட்ட இருந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் திறந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அறிவை பயன்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு வேலை செய்கிறாங்க. முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க, அந்த மனிதன்கிட்ட கேட்டாங்க, சரி நீங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் என்ன பண்றீங்க, நாங்கள் ஒட்டகம் தினந்தோறும் ஒட்டகம் இருக்கிறாங்க சாப்பிட்றோம், ஒட்டகம் அறுத்து ஒட்டக கறி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுக்கிறோம். சரி, அதால விட்டுருங்க அப்படின்னாங்க, போயிட்டா இருந்தார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிரிகள்ல 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் சாப்பிட்றதுக்கு அறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒட்டகம் வந்து 100 பேர் சாப்பாட்டுக்கு கணக்கு அந்த காலத்தில் அரபு நாட்டில். ஒரு ஒட்டகத்தை அறுத்தா 100 பேர் சாப்பிடலாம். அப்போ 10 ஒட்டகம் அறுக்கப்படுதுன்னு சொன்னால் 1000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சாப்பாட்டை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம்ல எத்தனை கிளாஸ் டீ கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டீ கொடுக்குறவங்களோட கணக்கு கேட்டால் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு தெரிஞ்சு சொன்னாங்க. சரி, இப்ப அந்த 1000 பேர் இருக்காங்களா, அவங்க இல்ல 700, 1000 பேருக்கு 700 ஒட்டகம் இருந்துச்சு. 1000 பேருக்கு 700 ஒட்டகம், இவங்க 300 பேருக்கு 70 ஒட்டகம், அதே மாதிரி 100 குதிரைகள், அவங்க போர் கவசம் 600 போர் கவசம் உடையவர்களாக 600 பேர் இருந்தாங்க. 1000 பேர்ல 600 பேர் போர் கவசம் உடையவர்கள், அதாவது இந்த உருக்கு சட்டை அப்படின்னு சொல்லப்படும், உருக்கினால் செய்யப்பட்ட போர், அது அம்பு எய்தா ஈட்டியால குத்தனா, இப்ப எப்படி வந்து இந்த குண்டு துளைக்காத உடைகளை போட்டுக்கிறாங்களோ, இடம் இது பண்றாங்களோ, கார் வருது அது மாதிரி, ஈட்டியால அம்பால தாக்கினா கூட அது அந்த மனிதர் தாக்கப்பட மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு கவசம். அதுக்கு அது மாதிரி 600 பேர் கவசம் உடையவர்களாக இருந்தார்கள். இன்னும் அது அல்லாம இவர்களுடைய போர் உணர்வை தூண்டி விடுவதற்காக வேண்டி பாட்டு பாடக்கூடிய பல பெண்கள் இருந்தார்கள்.